ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா ரெசிபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து மளிகை சாமான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா பெஸ்ட்டாக, நம்ம மளிகை கடையில் வாங்கினா பெஸ்ட்டாக, இல்லை நம்ம வந்து வேறு ஒரு இடம் ஏஜென்சியில் வாங்கினா பெஸ்ட்டான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எந்த இடம் வாங்கினா ரொம்ப வந்து நமக்கு விலை வந்து குறைவாக கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து எப்பவுமே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவேன், பாதி வந்து ஏஜென்சியில் தான் வாங்குவேன். இப்போ வந்து ஏஜென்சியில் வாங்கிட்டு வந்த பொருள் ஒரு ஏஜென்சியாக நம்ம பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வாங்கிட்டோம்னா கிடைக்கிற பொருளெல்லாம் அவங்க வாங்கிட்டால் ரொம்பவே வந்து நமக்கு லாபம்தான். இன்றைக்கி வந்து நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏஜென்சியில் வந்து அவங்க என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்களோ அதில் எனக்கு தேவையானதை மட்டும் இதை வாங்கியிருக்கேன். இதில் வந்து எவ்வளோ லாபமாக நஷ்டமான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக, அப்போ தான் உங்களுக்கு என்னன்றது தெரிய, அதில் வாங்கணும்னா பெஸ்ட்டுன்றது தெரியும். இப்போ பாருங்கள், நான் வாங்கியிருக்கிறது வந்து ஃபேவரட் சேமியா வந்து வாங்கியிருக்கேன், பாயசமாக. இதை வந்து நம்ம உப்புமா கூட செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது வந்து 1 kg வாங்கியிருக்கேன் நான், நாகா ரவை வாங்கியிருக்கேன் நான் 1 kg. இது வந்து நான் மக்ரோனி வாங்கியிருக்கேன், பெண்டு. இதுவும் வந்து ஃபேவரட் கம்பெனி தான், கம்பெனி ஐட்டம் தான் நான் சொல்கிறது எல்லாமே. இது வந்து ஃபேவரட்டில் வந்து பெண்டில் வந்து 1 kg வாங்கியிருக்கேன். இது 1/2 kg 1/2 kg பாக்கெட்டு. இது வந்து ஸ்ப்ரிங் வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன், அது 1 kg. அதுக்கப்புறம் வந்து சக்தி மட்டன் மசாலா, இது வந்து ஒரு சரத்துக்கு வந்து 10 பீஸ் இருக்கும். பாருங்கள், 2, 4, 6, 8, 10 பீஸ் இருக்குது ஒரு சரத்துக்கு மட்டன் மசாலா. இது வந்து சிக்கன் மசாலா, அதேமாரி சேம் தான், இதுவும் 10 பீஸ் தான் இருக்கும் இதுவும். இது வந்து என்னென்ன ரேட்டு, நமக்கு என்ன ரேட் போட்டுக்காங்கன்றத நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பாருங்கள், இதை வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து எதில் நமக்கு வந்து ரொம்ப லாபம் கிடைக்குதுன்றத தெரிஞ்சுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாகா சுஜி 1 kg ரவை, இது இங்கே பாருங்கள் ரவை தான், இது நாகா கம்பெனி, எம்ஆர்பி பாருங்கள் எவ்வளோ போட்டுக்காங்கன்னு, 72. நல்லா க்ளோஸ்அப் பண்ணிவிடுங்க, எனக்கு எம்ஆர்பி வந்து 72 உங்களுக்கு 1 kg. கடையில் வாங்கினீங்கன்னா 72 தான் போடுவாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 70 கூட போடலாம். நமக்கு அப்படியே இருந்தால் கூட வந்து 2 rupees அதை மாதிரி தான் கிடைக்கும். கடையில் வாங்கினீங்கன்னா அதே ரேட் போடுவாங்க. பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா மளிகடையில் ஹோல்சேல் கடையிலனாலும் ஒரு 2 ரூபா குறைப்பாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து கடைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஏஜென்ட்ஸ்கிட்ட வாங்கினா எவ்வளோ பெஸ்ட்டுன்றதை பாருங்கள். நாகா சுஜி 1 kg ரவை 56 ரூபா தான், உங்களுக்கு எவ்வளோ லெஸ் ஆகுது பாருங்கள். அப்போ 72 ரூபா எம்ஆர்பி நாங்கள் எழுதியிருக்கேன், 72 எம்ஆர்பி, 56 ரூபா போட்டிருக்காங்க நமக்கு. அப்போ வந்து எவ்வளோ லெஸ் ஆகுது, 16 ரூபா. 1 kg ரவைக்கு வந்து 16 ரூபா லெஸ் ஆகுது நமக்கு. இதை மாதிரி 1 kg வாங்க சொல்லவே நமக்கு 16 ரூபா கிடைக்குதுன்றப்போ, இதே வந்து 2 கிலோ வாங்கினா எவ்வளோ கிடைக்கும், 32 ரூபா கிடைக்கும். நீங்களே ப்ளஸ் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு வந்து எதாவது ஃபங்க்ஷன்னா கூட எங்கே வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குன்றதை பாருங்கள். ரெண்டாவது வந்து ஃபேவரட் நமக்கு வந்து இருக்குது பாருங்கள், தான் சேமியா, இது தான் வரும் சில்லி சேமியா. இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது 1/2 kg பாக்கெட், இது 1/2 kg, எம்ஆர்பி 50 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு போட்டிருக்க ரேட் என்ன பாருங்கள், செகண்டு ஃபேவரட் சேமியா வரும் சில்லி 50 ரூபா, 2 பேக் வாங்கியிருக்கலைங்களா, 66 ரூபா 99 பைசா, 67 ரூபா வச்சுக்கோங்க, 67 ரூபா தான் வருது, 67 ரூபா போட்டிருக்காங்க. அப்போ 2 பாக்கெட்டுக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபானா 100 ரூபா வரணும். 2 பாக்கெட் செகண்ட் 50, 2 பாக்கெட்டு 100 ரூபா வரணும். 100 ரூபாய்க்கு 67 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ வந்து 100 ரூபாயில் 67 ரூபா போனால் 33 ரூபா நமக்கு வந்து ப்ளஸ் ஆகு, எவ்வளோ லாபம் பாருங்கள். நமக்கு 1 kg 33 ரூபா கிடைக்குது. இதே கடையில் வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்காது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே வந்து ஃபேவரட்ஸ் இது தான் உங்களுக்கு இருந்தால் பாருங்கள், பாஸ்தா. இது வந்து பெண்டு ஸ்ப்ரிங்கு எல்லாமே ஒன்று தான், நமக்கு வந்து ஷேப் தான் வேறு. அதனால் நான் வந்து ரெண்டுத்தையும் உரைப்பட்டேன். ஒரு பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா. அப்போ 2 பேக்கெட் என்னாவது பாங்க, 1/2 kg வந்து 60 ரூபா, 2 பேக்கெட்டு 60 ரூபா 2 பேக்கெட்டு. 2 பேக்கெட்டோடைய ரேட் பார்த்திங்கன்னா 124 ஆகுது. அப்போ நமக்கு வந்து என்ன ரேட் போட்டிருக்காங்க பாருங்கள், 74 ரூபா போட்டிருக்காங்க. 1/2 kg பாக்கெட்டு 2 பேக்கெட்டு, அப்போ 1 kg ஆகுது, 74 ரூபா போட்டிருக்காங்க. நமக்கு வந்து எம்ஆர்பி 60 ரூபா, அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது பாருங்கள்,
இங்கே வந்து நமக்கு 74 ரூபா போட்டிருக்கோம், 50 ரூபா நமக்கு கிடைக்குது இதில். அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கனாலும் அதே வந்து ஸ்ப்ரிங்கு தான், அதுவும் பாஸ்தா தான், அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 60 ரூபா. ரெண்டு பேக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரெண்டு வாங்கியிருக்கோம், ரெண்டு பேக்கெட்டு 60 60 பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 120 ரூபா ஆகுது. நமக்கு வந்து 74 ரூபா போடுறாங்க, 74 ரூபா போட்டாங்கன்னா நமக்கு வந்து 50 ரூபா ப்ளஸ்ஸு அதில் கிடைக்கிது நமக்கு. அதே மாதிரி சக்தி மசாலா, சிக்கன் மசாலா, அது வந்து எம்ஆர்பி வந்து போட மாட்டாங்க, அது ஒரு ஒரு டைம் வந்து மாறுபாடு இருக்கும் எம்ஆர்பியில், அதனால் வந்து எம்ஆர்பி வந்து சக்தி மசாலாவில் போட மாட்டாங்க, மிளகாத்தூள்லேயும் போட மாட்டாங்க. ஆனால் 10 பேக்கெட்டு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 10 வரும் ஒரு சரத்துக்கு. நான் வந்து எம்ஆர்பி வந்து உங்களுக்கு சரத்தில் காமிக்கிறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள் சக்தி மசாலா, சிக்கன் மசாலா எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 28 28 ரூபா போட்டிருக்கேன். அப்போ 10 பேக்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 280 வரணும், 28 ரூபா எம்ஆர்பி, 10 பேக்கெட்டு 250 ரூபா வரணும். ஆனால் நமக்கு போட்டிருக்கிறது வந்து 153 போட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள் 152.46, நான் அதை வந்து 153 போட்டிருக்கேன். அப்போ 280 நமக்கு 153 போச்சுன்னா 127 நமக்கு வந்து லாபம், எவ்வளோ லாபம் கிடைக்குது பாருங்கள். அதே வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பொட்டி கடையிலையோ சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ வந்து நமக்கு லாபம் கிடைக்காது, கம்மியாக தான் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சக்தி மட்டன் மசாலா 50 கிராம், அதுக்கும் எம்ஆர்பி இதில் போட மாட்டாங்க, அதோடைய எம்ஆர்பி காமிக்கிறேன் பாருங்கள். மட்டன் மசாலா சக்தியில் இங்கே பாருங்கள் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 50 கிராம் 33 ருபீஸ். அப்போ 33 ருபீஸ் 10 பேக்கெட்டே 330 ரூபா ஆகும். ஆனால் நமக்கு போட்டிருக்கிறது பாருங்கள் லாஸ்ட்டு பாருங்கள் சக்தி மட்டன் மசாலா குவான்டிட்டி 10 பாருங்கள் 194.99, 195 ரூபா தான் வருது. நான் 200 ரூபாயே போட்டேன், 5 ரூபா கூட, ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 330 200 ரூபான்னு நான் போட்டிருக்கேன், இதுக்கே 5 ருபீஸ் லெஸ் பண்ணி ரவுண்டாக தான் போட்டிருக்கேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா 135 கிடைக்கும், 135 மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு. அப்போ எவ்வளோ லாபம் பாருங்கள் நமக்கு டோட்டலாக வந்து நம்மளுடைய லாபம், நமக்கு எம்ஆர்பியை விட நமக்கு கிடைக்கிற லாபமே பார்த்திங்கன்னா 406 ரூபா. நான் வாங்கியிருக்கிறது பாருங்கள் 618 ரூபா, கிடைக்கிறது பாருங்கள் நமக்கு 406 ரூபா கிடைக்குது. இதே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க பொட்டி கடையில் வாங்கினா இதே எம்ஆர்பி தான் போடுவாங்க, 1 ரூபா 50 காசு கூட குறைக்க மாட்டாங்க. சூப்பர் மார்க்கெட்டு ஹோல்சேல் கடையில் போனீங்கன்னா எதுனா 1 ரூபா 2 ரூபா ஒரு பொருளுக்கு தகுந்த மாதிரி குறைப்பாங்க. இங்கே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மொத்தம் வந்து 618 ரூபா ஆகுது இல்லைங்களா, 2% சீடி கொடுப்பாங்க. இது எதுக்குன்னா கேஷ் டிஸ்கவுண்ட், சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அதை மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அங்கேயும் கொடுக்குறாங்க. வேறு மெத்தட் அதை சொல்கிறேன் நான், நமக்கு வந்து ஒரு 1 இயர் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க, அதில் வந்து நம்மளுடைய பாயிண்ட்டெல்லாம் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா 1% கொடுப்பாங்க ஏரியாவை பொறுத்து. ஒரு சில கடைங்களை 1% கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து 1.5% கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் கழித்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு ஒரு 50,000 வாங்குகிறோமா, 10,000 வாங்குகிறோமா, ஒரு 20,000 எவ்வளோ வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இத்தனை பர்சன்ட் சொல்லிவிட்டு 1% ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா அதுக்கு எதாவது கிஃப்ட் வாங்கிக்கலாம், இல்லை மல்லிகை பொருள் வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதை மாதிரியே நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் இதே வந்து நீங்கள் ஏஜென்சிக்காரங்கிட்ட வாங்கினீங்கன்னா நம்ம வாங்குகிற அமௌண்ட்டுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் கையிலே கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து கையில் கொடுக்குறதுனால அவங்க வந்து ஒரு சில கடைங்கள்லாம் வசூல் போவாங்க டெய்லி, அந்த மாதிரி வசூல் போவோமா நம்ம டெய்லி போகாமல் நம்ம மொத்தமாக கொடுத்துட்டு வாங்குறதுனால 2% சீடி கொடுப்பாங்க. அப்போ 2% சீடி கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து 618 ரூபாய்க்கு 605 ரூபா தான் வருது பாருங்கள். அப்போ நமக்கு இதில் கிடைச்சது 406 ரூபா லாபம், 12 ரூபா இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் 2%க்கே, மொத்தம் 418 ரூபா கிடைக்குது. அப்போ எவ்வளோ லாபம் பாருங்கள் நமக்கு. இதே கடையில் கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா இவ்வளோ குறையவே குறையாது. நீங்களும் வந்து பக்கத்தில் ஏதாவது ஏஜென்சி இருந்ததுன்னா அந்த மாதிரி எந்தெந்த ஏஜென்சி இருக்கோ அந்த ஏஜென்சிக்குள்ளே உங்களுக்கு தேவையான பொருள் கண்டிப்பாக உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு எது சிட்டி இருக்கோ அங்கே ஏஜென்சி கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி குடோனில் போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் பொருளை வாங்கிக்கலாம், மாதம் மாதம் உங்களுக்கு பைசா ரொம்பவே சேமிக்கலாம், ரொம்பவே மிச்சமாகும். நீங்கள் இந்த காசை வச்சே வந்து ஒரு சேவ் பண்ணலாம், நீங்கள் சேவிங் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக.
இதை மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பாருங்கள். நான் வந்து எப்பயுமே வந்து ஏஜென்சியில் தான் முக்கால்வாசி நான் பொருள் எல்லாமே வாங்கிக்குவேன். எங்கள் ஏரியாவில் எந்தெந்த ஏஜென்சி இருக்கோ அதுக்குள்ளே வாங்கிக்கிறது நான் எல்லாமே. இல்லாமல் இருக்கிற பொருளை வந்து பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்குவேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜென்சி பக்கத்தில் இருந்தோன்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான லிஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. ஒன் டைம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஏஜென்சியில் இந்த பொருள் இருக்குது, இந்த ப்ராடக்ட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஏஜென்சி போனால் இது கிடைக்குன்றதை எழுதிட்டு போயிட்டிங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் எது எது வேணுமோ ஒரு 1 hour 2 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், வாங்கிட்டு வந்தெல்லாம் ரொம்பவே பைசா மிச்சமாகும். இதை மாதிரி நீங்களும் வாங்குங்க. இது வந்து தெரியாதவங்களுக்காக போடுறேன், தெரிஞ்சவங்க ஏதாவது இருந்தால் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு அதையும் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து வந்து தெரியாதவங்க நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு தெரியாதவங்களுக்காக போடுறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, தனா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.